சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோட தந்தை அண்ணன் திருச்சி வருமானத்துறை அலுவலகத்துல ஆஜராயிருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோட வீடு, அலுவலகம், அவரோட நண்பர்கள் வீடு, உதவியாளர், கார் டிரைவர் வீடு அப்படின்னு 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. புதுக்கோட்டையில உள்ள அவரோட அப்பா, சின்ன தம்பி, அண்ணன் உதயகுமார் இவங்களோட வீடு, கல்குவாரி, கல்லூரி உள்ளிட்ட பல இடங்கள்லயும் சோதனை நடத்தப்பட்டு பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா தெரியுது. மேலும் திருச்சியில உள்ள வருமானத்துறை அலுவலகத்துல சின்ன தம்பி மற்றும் உதயகுமார் ஆகியோர் இன்னைக்கு நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு வருமானத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில வருமானத்துறை அலுவலகத்துல கூடுதல் இயக்குனர் செந்தில்குமார், இணை இயக்குனர் யாசர் அராபத் இவங்க முன்னிலையில ஆஜராகி தங்களோட தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின அமைச்சர் விஜயபாஸ்கரோட தந்தை, எங்க வீடு மற்றும் நிறுவனத்திலிருந்து எந்த ஆவணமும் எடுத்து செல்லப்படல அப்படின்னும், தங்களோட அனைத்து கணக்குகளும் முறையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்மன்ல என்ன இருக்கு அப்படிங்கறது எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொன்ன அவரு, எங்க வீட்டில இருந்து பணம் எதுவும் கைப்பற்றப்படல, காலையில 6 மணியிலிருந்து நடைபெற்ற இந்த சோதனையில சில பேப்பர்கள்ல எங்க கிட்ட கையெழுத்து பெற்று 7 மணிக்கு சோதனையை முடிச்சுட்டு போனாங்க. நகைகளுடைய மதிப்பு பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக நகை பெட்டி லாக்கர் மட்டும் சீல் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்க பேத்திய பறிச்ச கூட எழுத உள்ளன்னு சொல்லி சொன்னாருங்களே. இல்ல, அது சென்னையில நடந்தது, அது நமக்கு ஒண்ணும் தெரியல. சோதனை எப்போ முடிஞ்சிருங்க? அந்த சோதனை நைட்டு 7 மணி. 7 மணி. யாரா வந்திருக்கீங்க? இப்ப யாரா வந்திருக்கீங்க? திவ்யா வந்து வந்தாங்க தலைமை. அப்புறம் நீங்க யார் யார் நீங்க யார் யார் வந்திருக்கீங்க? நீங்க இப்ப யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானும் என் பையனும் வந்துருக்கோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பக்காவா நாங்க கணக்கு வச்சுதான் எடுத்து போட்டோம். சம்மன் எனக்கு படிக்க தெரியாது. அது கொடுத்தாங்க, வர சொன்னாங்க. அமைச்சர் இல்ல, எங்க ரெண்டு பேரும் காலையில 6 மணிக்கு தெரியல, அதுவும் தெரியல. எதுவுமே கிடையாது. ஒண்ணும் இல்ல, எந்த நடவடிக்கையும் இல்ல. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி பண்ணிருக்காங்க. ஆமா, திடீர். பின்னாடி யாரு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அது நமக்கு என்ன யாரையும். ஆனந்தராஜை இந்த நேரத்தை நான் பாராட்டிக்கணும். எனக்கு ஒரே தலைவிதான் என்ற சொன்ன விந்தியாவை நான் பாராட்டி தான் ஆகணும். அந்த தைரியம் எனக்கு இல்லை. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அந்த அவங்க ரெண்டு பேருக்கு இருந்த தைரியம் எனக்கு இல்லை.